அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர்கள் சேரும்போது ஓபிஎஸ் காணாமல் போவார் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் பூத் கமிட்டி அமைப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவில் இதுவரை 1 கோடியே 30 லட்சம் உறுப்பினர்கள் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ளதாகவும், இன்னும் சில நாட்களில் அதனை 2 கோடியாக உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மிகப்பெரிய தொண்டர்கள் நிறைந்த கட்சியாக அதிமுக உருவெடுக்கும் போது ஓபிஎஸ் காணாமல் போவார் என்றும் அவர் கூறினார். மாமன்னன் திரைப்படம் குறித்த கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி, தான் இன்னும் அந்த படத்தை பார்க்கவில்லை என்றும், பார்க்க வேண்டிய அவசியமும் ஏற்படவில்லை என்றும் கூறினார். செந்தில் பாலாஜியை காப்பாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஒட்டுமொத்த குடும்பமும் போராடுவதாக கூறிய அவர், அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார். சேர்க்கப்பட வேண்டும் என்பது அந்த இலக்கை நாங்கள் அடைவோம் என்று எதிர்பார்க்கின்றோம். ஆகவே இனி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எங்கள் பக்கம் தொண்டர் இருப்பார் இருக்கின்றார் என்ற செய்திக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டவர்கள். அனைத்து தொண்டர்களும் ஒருமித்த கருத்தோடு இன்றைக்கு புதிய உறுப்பினர் சேர்க்கின்ற பணி, ஏற்கனவே இருக்கின்ற உறுப்பினர்கள் புதுப்பிக்கின்ற பணி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இன்று வரை 1 கோடி 35 லட்சம் உறுப்பினர்கள், புதிய உறுப்பினர்கள் ஏற்கனவே இருக்கின்ற பல புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது. கட்சி வலிமையோடு இருக்கின்றது. இவர்கள் வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிடிஎம்மாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். கட்சிக்கு களங்கம் விளைவித்த காரணத்தினால்தான் பொதுக்குழுவின் முடிவின்படி அவர்கள் கட்சியிலிருந்து அடிப்படை உறுப்பிலிருந்து அனைத்து பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டிருக்கின்றனர். மாமன்னன் படம் பார்க்கலப்பா, பார்க்காத பத்தி நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுடைய படம் பார்க்குறீங்க, நாங்க எப்படி போய் அதை பார்த்தா? எங்களை பார்க்கல, அதனுடைய பார்த்தாதான் அந்த கருத்து சொல்ல முடியும். கருத்து சொல் தாங்க, நான் படம் பார்த்தா தான் கருத்து சொல்ல முடியும். நான் படம் பார்க்கவில்லை. எங்களுடைய இயக்கம் வேற, அவருடைய இயக்கம் வேற, புரியுதா? எங்கள் இயக்கத்தில் யாராவது நடித்திருந்தால், அதில் ஏதாவது திரைக்கு வந்திருந்தால், அதில் இருந்த கருத்துக்களை கேட்டால், படம் நான் பார்த்திருந்தால் அதுக்கு உண்டான பதிலை நான் சொல்ல தயார்.